சிறந்த பேச்சாளர் யார்? பேரறிஞர் இங்கர்சால் அவர்களின் பதில், சிறந்த பேச்சாளர் என்பவர் மலர்களைப் போல், ஆமாம், மலர்களைப் போல் மலர்ந்து அரும்பி மனம் வீசி காய்ந்து கனிந்து இப்படி நாட்டை வளர்ப்பதற்கு அவருடைய பேச்சாற்றல் எப்படியெல்லாம் உருவாக்குகிறதோ, எண்ணங்களை எல்லாம் தூண்டுகிறதோ, ஆமாம், நாடு வளமாய் வாழ்வதற்காக எவரெல்லாம் பேசுகிறாரோ அவரே சிறந்த பேச்சாளர் என்கிறார். அதாவது அரும்பி மலர்ந்து மனம் வீசி காய்ந்து கனிந்து இப்படிப்பட்ட அற்புதமான படைப்புகளை கொண்டவர் தான் நல்ல ஒரு பேச்சாளர் என்கிறார், அருமையான பேச்சாளர்கள், இவரால் நாடு வளமடையும் வளர்ச்சி அடையும் என்கிறார். அப்படிப்பட்டவர் தான் சிறந்த பேச்சாளர், நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு மலரை போல மலர்ந்து காய்ந்து மனம் வீசி பிறரை மகிழ்விக்கும் எண்ணங்கள் கொண்டவராக இருக்க வேண்டும். பிறரை மகிழ்விக்கும் எண்ணம் கொண்டவன் தன்னை மகிழ்வித்துக் கொள்கிறான், தன்னை பரவசப்படுத்திக் கொள்கிறான், அவனே சிறந்த பேச்சாளனாக இருக்க முடியும். நிச்சயமாக உண்மைதான். நீங்களும் இதை பயிற்சி செய்யுங்கள்.